ஹலோ குட்டீஸ், எல்லாரும் பத்மாவதி ஸ்ரீனிவாசன் கல்யாணத்துக்கு எல்லாரும் போயிட்டு வந்தோம். கல்யாணம் நல்லா நடந்தது. அப்புறம் 6 மாதம் மலைக்கு ஏறக்கூடாதுன்னுட்டும் எல்லாரும் அகஸ்தியர் ஆசிரமத்தில் கீழே இருந்துன்னு இருக்கா இல்லையா. ஸ்ரீனிவாசன், பத்மாவதி, மகாலட்சுமி, உகல மாளிகை எல்லாரும். அதுக்கப்புறம் மகாலட்சுமி தன்னுடைய கர வீரபுரம் அங்கே போயாச்சு தபஸ் பண்ணுறதுக்கு. இப்படி இருந்துருக்கு. இப்போது கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு பொண்ணுக்கு. அப்படின்னா பொண்ணோட அப்பாலாம் எப்படி இருப்பா? ஹாப்பியாக இருப்பா. ஆ, பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, நல்ல இடத்துல பண்ணி கொடுத்துட்டோம், நமக்கு இனிமே ஹாப்பி நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார். யார் பொண்ணோட அப்பா? யார் பத்மாவதியோட அப்பா? யார்? ஆகாசராஜன். கரெக்டு. பொறுப்பு முடிஞ்சுடுத்துன்னு ஹாப்பியாக இருந்துட்டு இருக்கிற பொழுது அவருக்கு திடீர்னு உடம்புக்கு வந்துடுத்தோம். உடம்புக்கு வந்த உடனே எல்லா வைத்தியர்கள்லாம் கூப்பிட்டு பார்த்தா, வைத்தியர்கள் டாக்டர்ஸ்ன்னு சொல்ல மாட்டா, அந்த நாளில் வைத்தியர்களை கூப்பிட்டு பார்த்து எல்லாம் பண்ணினா சரியாகவே போல. அதனால் என்ன பண்ணினார், நமக்கு இப்படி வந்துடுத்து நம்மளாலையும் இனிமேல் பார்க்க முடியல, நம்ம பொறுப்பெல்லாம் பொண்ணு மாப்பிள்ளைக்கிட்ட கொடுத்துருவோம் அப்படின்னுட்டோ பத்மாவதியையும் ஸ்ரீனிவாசனையும் பெருமாளையும் கூப்பிட்டு, இந்த மாதிரி எனக்கு முடியல, இனிமேல் நீங்கள் தான் இவாளெல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னுட்டும் சொல்கிறார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் அவர் பரமபதிச்சுட்றார். ஆகாசராசன் பரமபதிச்சுட்டார்னா என்ன அர்த்தம்? செத்து போயிட்டார்னு அர்த்தம். அதுக்கப்புறம் என்ன அர்த்தம்? சரி அப்படின்னுட்டும் இப்படி போயின்றே இருக்கு. நாட்கள் கடந்தது. அவருடைய ஒய்ஃபு யார்? ஆகாசராஜன் ஒய்ஃப் பேர் என்ன சொன்னேன்? தரணி தேவி. கரெக்டு. அந்த தரணி தேவியும் பாவம் போயிடுறா. அதுக்கப்புறம் யாரும் பார்த்துக்கிறதுக்கு இல்லை. யார் இப்போது? ஆகாசராஜனுடைய தம்பி தொண்டைமானும் ஆகாசராஜனுடைய புள்ள வசுதானன், இவா ரெண்டு பேரும் இருக்கா. சித்தப்பாவும் புள்ளையுமா இருந்துருக்கா. இப்போ இந்த ராஜ்யத்தெல்லாம் ஆளணுமே, அகாசராஜன் எப்படி எல்லாத்தையும் ஆண்டுன்னு இருந்தார், அதெல்லாம் இப்போ யார் ஆளுவா? அது நீ தான் ஆளணும், நான் தான் ஆளணும். நிவாளுக்குள்ளே போட்டி, ரெண்டு பேரும் போட்டி போட்டுருக்கா, நீ தான் நான் தான். இப்படி பேசிகிட்டே இருக்கப்படுறதுக்குள்ளே ரெண்டு பேருக்கும் ஒத்துமையாக வரலை. சரி நீ பண்ணிக்கோ, நான் உனக்கு ஹெல்ப்பாக இருக்கேன் அப்படின்னு ரெண்டு பேருமே சொல்லிக்காமல் ரெண்டு பேருமே சண்டை போட்டுருக்கா. அப்படி இருந்தது என்னாச்சு? அவளுக்குள்ள போர் புரியும்படியான சுச்சுவேஷன் வந்துடுத்து. இந்த மாதிரி போர் புரிய சுச்சுவேஷன் வந்த உடனே ரெண்டு பேருமே என்ன பண்ணினா, போய் நம்ம பெருமாள் கிட்ட சரண்டர் ஆகிடும், பெருமாளே பார்த்துக்கிட்டோம், நம்மளை ஸ்ரீனிவாசன்கிட்டே போவோன்ட்டு ரெண்டு பேரும் ஸ்ரீனிவாசன் கிட்டே போகலான்ட்டு போகிறா. முதல்ல தொண்டைமான் போகிறார். போயிட்டு பெருமாள் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி யாரை ஆள்றதுன்னு தெரியல, நீங்கள் தான் எனக்கு எங்களுக்கு ஒரு வழி சொல்லணும் அப்படின்னு கேட்குறார். போர் புரிஞ்சே ஆகணுன்ற லெவலுக்கு ஆயிடுது இப்போது அப்படின்னு சொன்ன உடனே ஸ்ரீனிவாச பெருமாள் என்ன பண்ணினார், தன்கிட்ட இருந்த சக்கராயுதத்தை தொண்டைமான்கிட்ட கொடுக்குறார். அதுக்கப்புறம் வசுதானன் வரான். வசுதானன் வந்து பெருமாளை சேவிச்சுட்டு இந்த மாதிரி இருக்குது, நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்கிறார். அப்போ சொல்லும்போது பெருமாள் சொல்கிறார், எங்கிட்ட இருந்த சக்கராயுதத்தை இப்போ தான் தொண்டைமானுக்கு கொடுத்தேன், நானே உன் கட்சியில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். பெருமாள் இப்போ வசுதானனுடைய கட்சியில் இருந்துட்டுருக்கார். போர் நல்லா மும்முரமாக போர் புரிஞ்சுட்டுருக்கா. மும்முரமாக போர் புரிகிற பொழுது தொண்டைமான் சக்கரவர்த்திக்கு எதிர் சைடில் பெருமாள் நிற்கிறத பார்த்த உடனே, ஐயோ நம்ம பெருமாளுக்கு எதிர்த்து நம்ம போர் பண்ணின்னு இருக்கோமா, தப்பு நம்ம பண்ணுறது பண்ணக்கூடாது அப்படின்னுட்டு தொண்டைமானுக்கு ஒரு எண்ணம் வருது. மனசில் வந்த மாதிரி ஒரு சஞ்சல எண்ணம் வந்ததுமே அந்த போர் புரிகிற வேகம் குறைஞ்சிரும் இல்லையா, செஞ்சுருக்கிற காரியத்தில் தடைப்படும். அந்த மாதிரி தடைப்படுறது தொண்டைமான் தோத்து போகிற மாதிரி ஆயின்ட்டுருக்கு. நல்லா போர் புரிஞ்சுட்டு இருந்த தொண்டைமான் பெருமாள் எதிர்கட்சியில் இருக்கார் அப்படின்ன உடனே அவருக்கு போர் புரிகிற இன்ட்ரெஸ்ட்டு போயிடுத்து. உள்ளுக்குள்ளே ஒரு கலக்கம் வந்தது. போர் தோத்து போகிற மாதிரி இப்போ போர் புரிஞ்சுட்டுருக்கார். இதை பார்த்துட்டே இருந்தார் அந்த தொண்டைமானுடைய பிள்ளை மாதவன் பேர். அந்த மாதவன் என்ன பண்ணுறார், பெருமாள் கொடுத்த சக்கராயத்தை எடுத்துன்னு வந்து எதிர் சைடில் வீசுகிறார். வீசின உடனே பெருமாள் மேலே பட்டுடுறது. பெருமாள் மேலே பட்ட உடனே பெருமாள் அப்படியே மயக்கம் அடித்து விழுந்துடுறார்.
அயக்காடிச்சு விழுந்தவனே எல்லாரும் போர் செய்கிறத நிறுத்திவிட்டு பெருமாள் கிட்ட வரா எல்லாரும் அச்சுச்சோ இப்படி ஆயிடுதே அப்படின்னு எல்லாருக்கும் மனசு ஒரே கஷ்டமாயிடுறது. அதுக்கப்புறம் இந்த நியூஸ் வந்து பத்மாவதி கிட்ட போய் யாரோ சொல்லிடுறா. சொன்ன உடனே பத்மாவதி அகஸ்தியர் ஆசிரமத்தில் தானே இருந்துன்னுருக்கா. அகஸ்தியர் கூட்டின்னு பத்மாவதி வரா. பத்மாவதி வந்ததும் பெருமாள் கிட்ட கேட்குறார், மச்சோ இப்படி மயங்கி விழுந்துட்டாரேன்னுட்டும் பத்மாவதி அங்கேருந்து மனசு கஷ்டப்பட்டு வேக வேகமாக வரா. வந்ததும் கிட்டக்க வந்து பார்த்ததும் பெருமாள் என்ன பண்ணார் தெரியுமா, அடி பத்மாவதியை பார்த்து ஒரு புன்சிரிப்பு சிரித்தார். பத்மாவதி கேட்டால், இப்படி போர் புரியணுமா, இவளை சமாதானப்படுத்த உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டா. கேட்ட உடனே பெருமாள் அடி புன் சிரிப்பு சிரிக்கிறார் பத்மாவதியை பார்த்து. பெருமாளுக்கு எங்கேயாரும் அடிபடுமா, படாதல்யோ, சும்மா ஆக்டிங். பெருமாள் ஆக்ட் பண்ணுறார் அவாக்கிட்ட, தனக்கு உடம்பு சரியுது மயக்கம் வந்துட்டா மாதிரி விழுந்தா மாதிரி ஆக்ட் பண்ணுறார். நம்மளே ஆற்றுல என்ன பண்ணுவோம், அம்மா அப்பா இதானே சொன்னால் சும்மா படின்னு சொன்னால் என்ன பண்ணுவோம், அடி தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணுவோம், படிக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணுவோம் இல்லையா. நம்மளே இப்படி பண்ணுறபோது பெருமாளுக்கு தெரியாதான்னு இல்லை. பெருமாள் அடி புன் சிரிப்பு சிரிக்கிறார் பத்மாவதியை பார்த்துட்டு. அதுக்கப்புறம் என்னாருது, எல்லாரும் வந்து பெருமாள் கிட்ட வந்து சரண்டராரா, தொண்டைமான், வசுதானன், அந்த வசுதானனோட புள்ள எல்லாரும் வந்து பெருமாள் கிட்ட வந்து சேவிச்சு, எங்களால் தானே இந்த மாதிரி ஆயிடுத்து உங்களுக்கு, எங்களை மன்னிச்சுடுங்க, நாங்கள் இன்னமே எனிமீஸாக இருக்க மாட்டோம், நாங்கள் ஒத்துமையாக இருக்கோம் இன்னமே அப்படின்ட்டு தங்களுடைய என்ன சொல்கிறது, சமாதானமாக போகாத இப்படி நம்ம சண்டை போட்டுட்டோமேனு வருத்தப்படுறா எல்லாரும். சரி அப்படின்ட்டு பெருமாள் என்ன சொல்ல, சரி நீங்கள் ரெண்டு பேரும் சமரசமாக ஆகி ரெண்டு பேரும் ஹாப்பியாக இருக்கணும் ஓகேயா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எழுந்த உடனே எல்லாருக்கும் ஹாப்பியாக எடுத்து உடனே பெருமாள் என்ன பண்ணினார், அந்த ராஜ்யத்தை ஆளுக்கு பாதி பாதி கொடுத்து, ஒரு பாதியை தொண்டைமானும் இன்னொரு பாதியை வசுதானனும் அரசாட்சி பண்ணிட்டுருக்கா. இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிற பொழுது எல்லாரும் அவளுக்கும் ஹாப்பியாகிட்டா, அவக்கிட்ட இருக்கிற அந்த எனிமீஸாக இல்லாமல் ஃப்ரெண்ட்லி ஆகிட்டா ரெண்டு பேருமே. அதுக்கப்புறம் என்ன ஆறுது, தொண்டைமான் சக்கரை, தொண்டைமான் வந்து நன்னா போர் புரிஞ்சு நன்னா தொண்டைமான் சக்கரவர்த்தி அப்படிங்கிற பேர் எடுத்துட்டார். சக்கரவர்த்தி அப்படின்னாலே என்ன, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேனே ரொம்ப நல்லா அரசாட்சி பண்ணுவான்னு அர்த்தம். அந்த தொண்டைமான் சக்கரவர்த்தி ஆகிட்டார் அவர். அவர் என்ன பண்ணினார், நம்ம பெருமாளுக்கு எதானும் பண்ணணுமே, பெருமாள் நமக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கா, நம்ம பெருமாளுக்கு எதானும் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு பெருமாளுக்கு ஏற்கனவே ஒரு புத்து இருந்தது, அந்த புற்றில் தான் பெருமாள் இருந்தார், பசுமாடு போய் பால் கறந்தது எல்லாம் சொன்னோமோ இல்லையோ, ஞாபகம் இருக்கா, அந்த புத்து கரெக்டாக ஞாபகம் வச்சுட்டு கேளே, அந்த புத்து இருந்த இடத்துல பெரிய கோவில் கட்டி நல்லா தங்கத்தால் கர்ப்பகிரகத்துக்கு மேலே கோபுரம் கட்டி, அப்புறம் அந்த கோவிலுக்கு ஏழு வாசல் கட்டி, பக்கத்தில் குளங்கள் கட்டி எல்லாம் பண்ணியிருக்கார். அப்புறம் இந்த கோவில்னு சொன்னால் அந்த கோவிலுக்கு பலிபீடம் வேணும், தூண்கள் வேணும், அப்புறம் அந்த வாசன திரவியங்கள்லாம் வைக்கிறதுக்கு சுகந்த பரிமளம்னு பேர், வாசன திரவியத்துக்கு அதை வைக்கிறதுக்கு ஒரு ரூம், அப்புறம் வசந்த மண்டபம், அப்புறம் பெருமாளுக்கு பள்ளி அறை, அப்புறம் திருமடப்பள்ளி அப்படின்னு ஒவ்வொன்றும் எல்லாத்தையும் கட்டி கோவில் பிரமாதமாக கட்டிட்டார். கட்டிட்டு எல்லாம் பண்ணிட்டுருக்கார். இதை பார்த்துட்டு வசுதானன் என்ன பண்ணினா, அவள் தான் இப்போ ஃப்ரெண்ட்லி ஆகிட்டாளே, வசுதானனும் சித்தப்பா நானும் பெருமாளுக்கு எல்லாம் பண்ணணும் சித்தப்பான்னு சொல்லிட்டு அவனும் 64 கிராமங்களை பெருமாளுக்கு எழுதி கொடுத்துட்டான். 64 வில்லேஜஸ், ஒன்றுல ரெண்டுல இந்த 64 கலைகள்னு சொல்லுவோமே அந்த மாதிரி 64 கிராமங்களை பெருமாளுக்கு எழுதி வச்சுட்டான். எல்லாம் கடகடன் நல்லா நடந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் ஸ்ரீனிவாச பெருமாளுக்கும் பத்மாவதிக்கும் அந்த இடத்துல கோவில் சம்ப்ரோக்ஷணம், கோவில் கும்பாபிஷேகம்னு சொல்லுவா இல்லையா, அது பண்ணி அவாளையும் அங்கே இருக்க வச்சு, அவாளையும் அங்கே கர்ப்பகிரகத்தில் அவாளையும் அங்கே இருக்க வச்சு எல்லாம் பண்ணினோம். எல்லாம் ஹாப்பியாக நடந்துருக்கு, சம்ப்ரோக்ஷணம் ஆயாச்சு. பெருமாள் என்ன பண்ணினார், பத்மாவதி தாயாரை தன்னுடைய வல மார்பினில் ஏற்றின்ட்டார். அதை எல்லாரும் பார்க்குறா, பார்த்தா எல்லோருக்கும் ஒரே சந்தோஷம். இந்த நம்ம பெரியாழ்வார் கூட
திருப்பல்லாண்டுல பாடியிருக்காரே, பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டத்தின் தோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அப்படின்னு பாடிட்டு, உன் வள மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டுன்னு பாடியிருக்காரோ இல்லையோ, அந்த மாதிரி வள மார்பில் தாயாரை ஏழை பண்ணிட்டு விட்டார். தாயாரும் நல்லா வக்ஷஸ்தலத்தில் வந்து உட்காந்துட்டா. இதெல்லாம் பார்த்ததும் எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம், தொண்டைமானுக்கு சொல்ல முடியாத சந்தோஷம், அப்படி ஒரு ஆனந்தம். அவருக்கு தன்னையே மறந்துட்டார் தொண்டைமான். பெருமாளுக்கு இப்படி எல்லாம் பண்ணி பெருமாளும் தாயாரும் இப்படி வந்து இங்கே எழுதியிருக்கிறத பார்த்த உடனே தொண்டைமானுக்கு அப்படி ஒரு சந்தோஷம், அப்படி ஒரு ஹாப்பி. உடனே எல்லோரும் ஹாப்பியாக இருக்கா. இதெல்லாம் பார்த்தார் பிரம்மா. இந்த சம்பிரோஷணத்துக்கு எல்லாருமே வந்திருக்கா, தேவலோகத்துலேருந்து முனிவர்கள்லேருந்து பூலோகத்துலேருந்து எல்லோரும் இந்த சம்பிரோஷணத்துக்கும் வந்து எல்லாரும் வாவா சேவிச்சிருக்கா, சேவிச்சுருக்கா. அப்போ பிரம்மதேவன் வந்து பெருமாள் கிட்ட சேவித்து, இங்கே வந்து நான் ஒரு ரெண்டு விளக்கு வைக்க போகிறேன், அதுக்கு பேர் நந்தா விளக்குன்னு பேர். அந்த விளக்கை நான் ஏற்றி வச்சு அந்த விளக்கு அணையாமல் நல்லா பிரகாசிச்சுண்டு இருக்கும், அந்த எப்படி பிரகாசிக்கிறதோ அதே மாதிரி உங்களை வந்து சேவிக்கிற எல்லாரோட வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கணும்னு நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் கேட்குறார். பெரும்பாலும் ஆகட்டும் அப்படியே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அவரும் அதுக்கப்புறம் அந்த ரெண்டு நந்தா விளக்கை ஏற்றி வைக்கிறார். அதுக்கப்புறம் பிரம்மா கேட்குறார், உங்களுக்கு நான் ஒரு உற்சவம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்றார். பெருமாளும் பண்ணேன் சரி அப்படின்னு விட்டார். அப்போ பிரம்மா வந்து ஒரு உற்சவம் பண்ணி வைக்கிறார். அன்னைக்கு ஆரம்பித்ததான் பிரம்மன் பண்ணின உற்சவம் பிரம்மோற்சவம். இன்றைக்கி எல்லா கோவில்லையும் பிரம்மோற்சவங்கள்லாம் பண்ணின்னு இருக்கா, பார்க்குறே இல்லையோ நீங்கள். அதே மாதிரி பிரம்மோற்சவம் பண்ணுறார். அதுக்கப்புறம் அந்த பிரம்மோற்சவம் தான் இன்றைக்கும் திருமலையில் பிரம்மோற்சவம்னு புரட்டாசி மாதத்தில் கொண்டாடின்னு இருக்கா இல்லையா, அதுதான் அது. எப்படி இருந்துட்டுருக்கு தொண்டைமான் ரொம்ப நல்லா, தொண்டைமானும் அவருடைய புள்ள மாதவன் எல்லாரும் பெருமாள் கிட்ட நல்லா பக்தியாக இருந்துட்டுருக்கா, அரசாட்சி நல்லா பண்ணின்னுருக்கா. முனிவர்கள், அங்கே இருக்கிற புலவர்கள், அப்புறம் அந்தனர்கள் எல்லாரும் எல்லாரையும் மதித்து யார் யாருக்கு எப்படி மரியாதை பண்ணணுமோ பண்ணி அவள் எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுட்டுருக்கார் இந்த ராஜா தொண்டைமான். இப்படி இருந்துட்டுருக்கிற பொழுது அவருடைய ராஜ்யத்தில் கிருஷ்ணசர்மா அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். கிருஷ்ணசர்மா என்னார், அவருக்கு அவள் அப்பா தவறி போயிட்டார். அவள் அப்பா தவறி போயிட்டாருன்ன உடனே அவள் அப்பா பரம பிரிச்சிட்டார். அப்போ அவருடைய அஸ்தியை கொண்டு போய் கங்கையில் கரைக்கணும். அந்த நாள்லாம் கங்கைக்கு போய் தான் எல்லாம் பண்ணின்னு இருப்பா. கங்கையில் போய் எல்லாத்தையும் கரைக்கணும். திருப்பதியிலேருந்து கங்கையில் போய் கரைக்கணும் அப்படின்னா எத்தனை மாதம் நடந்து போகணுமே. இப்போல்லாம் மாதிரி என்ன ஜிங்குன்னு ஃப்ளைட்லையா போயிட்டு வர முடியும், அப்போ நடந்து போகணும். அது மாதக்கணக்கு வருஷக்கணக்கு ஆகும் போயிட்டு வரத்துக்கு. அந்த மாதிரி இருக்கிற பொழுது இவருக்கு ஒய்ஃப் வந்து கர்ப்பிணியாக இருக்கா, ஒரு பையன் இருக்கான். அவளெல்லாம் விட்டுட்டு போனோம், யார் பார்த்துப்பா அவளை? அந்த பிராமணர் என்ன அந்தனர் என்ன பண்ணினார், தொண்டைமான் சக்கரவர்த்தி கிட்ட கொண்டு இவளை ஒப்படைச்சிட்டு, நீங்கள் தான் இந்த என்னுடைய ஒய்ஃப் கர்ப்பிணியாக இருக்கா, அவளையும் என் பையனையும் நீங்கள் தான் பார்த்துக்கணும், நான் வந்து இந்த அஸ்தியை கொண்டு போய் கங்கையில் கரைச்சிட்டு வரேன், அது வரைக்கும் உங்கள் பொறுப்பு இவா அப்படின்னு சொன்னது. சரின்னு தொண்டைமான் அவளுக்கு ஒரு வீடை கொடுத்து இதை கொடுத்து அவளுக்கு ஒரு ஆளை போட்டு அவளுக்கு டெய்லி வேண்டிய காய்கறி அரிசி பால் தயிர் எல்லாத்தையும் கொடுக்க சொல்லி ஒரு ஆளை போட்டு எல்லாம் பண்ணிட்டுருக்க. எல்லோரும் அவளை ஹாப்பியாக இருக்கா, நல்லா இருக்குது. ராஜா எப்போவான ஒவ்வொரு சமயம் போய் போய் பார்த்துட்டு அவள் சௌக்கியமாக இருக்காளா அப்படின்னு பார்த்துட்டு வருவார். இப்படி இருந்துட்டு இருந்தது ஆச்சு. 1.5 வருஷத்துக்கு மேலே 1.5 வருஷம் ஆயிடுத்து. அங்கேருந்து வரார் யார், கிருஷ்ணசர்மா. அவருடைய இதெல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுண்டு கிருஷ்ணசர்மா அங்கேருந்து வந்து தொண்டைமான் சக்கரவர்த்தி கிட்ட வரார். வந்து உங்ககிட்ட நான் என்னுடைய ஒய்ஃபு ப்ரெக்னெண்ட்டாக இருந்த ஒய்ஃபு அப்புறம் என் பிள்ளை எல்லாரையும் விட்டுட்டு போனேனே, அவளெல்லாம் நீங்கள் இன்னுமே என் கூட அனுப்பிச்சிடுங்கோ, நான் போயிட்டு வந்துட்டேன் அப்படின்றார். அப்போ தான் வந்து தொண்டைமானுக்கு ஞாபகத்துக்கு வருது, ஆஹா நம்ம கிட்ட ஒப்படைச்சிட்டு போனார், நம்ம எல்லாம் பார்த்துன்னு தான் நடுவில் மறந்து போயிட்டோமே அப்படின்னு அவருக்கு அப்போ தான் ஞாபகம் வருது.
ஆனால் அதை வெளியில் சொல்லக்கூடாதோ இல்லையோ அவர்கிட்ட, அதை அப்படியே சமாளிச்சு கொண்டுட்டார். சமாளிச்சுட்டு என்ன பண்ணுறார், ஆமாம் ஆமாம் அவளை நான் கூட்டிகிட்டு வர சொல்கிறேன், நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கோங்கோ அப்படிங்கிறார். சரின்னு கிருஷ்ணசர்மா ரெஸ்ட் எடுத்துன்னுருக்கார். இதுக்குள்ளே தொண்டைமான் அவருடைய பையனை விட்டு போய் அவளை கூட்டிகிட்டு வைப்பான்னு சொல்லி சொல்கிறார். அங்கே போய் பார்த்தா அவள் ஒய்ஃபு, பிறந்த குழந்த, அந்த பையன் எல்லோரும் செத்து போய் கிடக்கிறாளாம். எல்லோரும் அவள் எல்லோரும் பரமபரிசு அங்கே கிடக்கிறா. பார்த்த உடனே அந்த மாதவன் பையன், அவனுக்கு இந்த மாதிரி ஆயிடுத்து அப்படின்னுட்டு பயந்துக்கிட்டு அவள் அப்பா கிட்ட வந்து தொண்டைமான் கிட்ட வந்து சொல்கிறான், இந்த மாதிரி இருக்குப்பா, இந்த மாதிரி போய் அவள்லாம் செத்துருக்காங்க அப்படின்னு. அப்படியே பகீர்னு இருந்தது தொண்டைமானுக்கு. என்னடா நம்ம கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டு போனார், அதுவும் பிராமணர் கொடுத்துட்டு போயிருக்கார், நம்ம எப்படி பண்ணிட்டோமே. அந்த நாள்லலாம் பிராமணா அப்படின்னா அவளுக்கு அவ்வளோ மரியாதை மதிப்பு உண்டு எங்கேயுமே. அந்த மாதிரி இருந்தது அந்த காலம். அப்போது உடனே என்ன பண்ணிட்டா, டக்குனு அதை வெளியில் சொல்லிக்காம, ஆமாம் அவள்லாம் திருப்பதியில் மலையில் பெருமாளை சேவிக்க போயிருக்காளாம், அவள் வரத்துக்கு நாளைக்கோ நாளைக்கோ ஆகுமா, வந்தது நான் வந்து உங்களை கூப்பிட்றேன், நீங்கள் படுத்துக்கோங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு விட்டார். சரி, அவர் திருப்பியும் போகிறார், ரெஸ்ட் எடுத்துக்கிறார். அதுக்குள்ளேயும் தொண்டைமான் சக்கரவர்த்தி என்ன பண்ணினார், குடுகுடுன்னு போனார் பெருமாள் கிட்ட. ஸ்ரீனிவாசன் போய் டோட்டல் சரண்டர் ஆகிட்டார். அப்பா எனக்கு இந்த மாதிரி ஒரு கதி வந்து கொடுத்தே, இதுக்கு பேர் இந்த பிராமணாவை இந்த மாதிரி கொண்டுட்டோம் அப்படின்னா பிரம்மஹத்தி தோஷம்னு பேர். அந்த தோஷத்தை போக்கவே முடியாது. அது அந்த மாதிரி பிரம்மஹத்தி தோஷம் எனக்கு வந்து கொடுத்தே பெருமாளே, என்னையே இப்படி சோதனை பண்ணுறேனே, நீ தான் எனக்கு ஒரு வழி பண்ணணும், நான் தெரியாமல் இப்படி பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோ, நீ அவளெல்லாம் காப்பாற்றி அந்த பிராமண குடும்பத்துக்கு நல்ல வழியை காமி அப்படின்னுட்டும் போய் மன்னாடி பெருமாள் கிட்ட கதறார். உடனே பெருமாள் என்ன பண்ணினார், நீ கதை நீ வந்து அழாதே, உன்னுடைய புகழ் வெளியில் தெரியணுங்கிறதுக்கு தான் நான் இப்படி ஒரு நாடகம் ஆடினேன், அதனால் நீ அந்த பிரேதங்களை இங்கே கொண்டு வா அப்படின்னார். பிரேதங்களை கொண்டு வந்ததும் பெருமாள் அவள் எல்லாரையும் அப்படியே உயிரோடு இருக்கிற மாதிரி உயிர்ப்பிச்சு கொடுத்துட்டார். உடனே அவர் வந்து பெருமாள் கிட்ட, அப்பா எனக்கு இவ்வளவு அனுகிரகம் பண்ணி நீ எப்பான்னுட்டு பெருமாளுக்கு நன்றி சொல்லிவிட்டு அந்த குடும்பத்தை அவள் கூட பிராமணனோடு அனுப்பிச்சு அவள் எல்லாரும் ஹாப்பியாக இருந்துட்டுருக்கா. அப்படியே இருந்துட்டுருக்கிற போது இந்த தொண்டைமான் ஸ்ரீனிவாசனே கதின்னு இருந்துட்டு பெருமாளுக்கு எல்லாம் பண்ணிட்டுருக்கார். அவள் குடும்பம் எல்லாம் ஹாப்பியாக இருக்கிறது. அது இந்த கதை, இது ரெண்டாவது கதை, இது முடிஞ்சது. அடுத்தது என்ன, அடுத்து பார்க்கலாமா நம்ம? ஓகே.